ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சினிஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் பல்காக முறுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அதோடைய மெஷர்மெண்ட்டும் எப்படி நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள், கண்டிப்பாக முறுக்கு பொறு பொறுன்னு சூப்பராக வந்துச்சு. என்னோடய குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இது வந்து 2 மாதத்துக்காவது நமக்கு வரும், நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து. மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1.5 கிலோ இட்லி அரிசிக்கு 1/2 கிலோ பொட்டுக்கடலை, இதுதான் மெயின். 1/2 கிலோ இட்லி அரிசி, 1/2 கிலோ பொட்டுக்கடலை, 6 மிளகாவத்தல், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஓமம், 2 டேபிள்ஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு, 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய், 3-4 கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய், அவ்வளோதான் இதோட மெஷர்மெண்ட்டு. இப்போது பண்ணுறதுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் அடுப்பை எடுத்து வச்சு கதவை திறந்து விட்டு காத்தோட்டமாக உட்காந்துட்டோம். தேவையானதை எல்லாம் இந்த மாதிரி எடுத்து அடுக்கி பக்கத்தில் வந்துட்டு எது நம்ம பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி அடுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்கும் வந்து நம்ம எந்திரிச்சு போக தேவையில்லை. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து மெஸ்அப் ஆகிடும். அதனால் தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம கீழே வந்துட்டு அடுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் முறுக்கு சுடம் போது கண்டிப்பாக வீட்டில் உள்ள ஜென்ஸை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. முறுக்கு புளியறதுக்கு ஒரே ஆளாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். 2 பேராக செஞ்சாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். என் தம்பி பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவன் அடுப்புக்கு அந்த சைடு உட்காந்து எனக்கு சுத்துறான், நான் அடுப்புக்கு இந்த சைடு உட்காந்து எடுத்து இப்போ வந்து நான் அடுப்பில் போடுறேன். ஸோ 2 பேருக்குமே வந்து ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நம்ம அடுப்பில் இண்டக்ஷனில் செய்யாமல் அடுப்பில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டுருக்கணும், அடுப்பில் வேகணும், அதனால் வந்து ரொம்ப நமக்கு டயர்ட் ஆகிடும். இந்த மாதிரினா நம்ம ஈஸியாக உட்காந்துட்டு செய்யலாம். அப்புறம் முறுக்கு செய்யறதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னா நம்ம நிறையா முறுக்கு ஒரே சமயத்தில் போட்டு எடுக்க முடியும். முறுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செய்யும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சலசலப்பு அடங்கின உடனே நம்ம வந்து முறுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவக்காத மாதிரி வெள்ளையாகவே தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு வெந்துடும். நம்ம எடுத்து போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அந்த கலர் வந்து மாறிடும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம வேக விட்டாலும் முறுக்கு வந்து கடுகடுன்னு ஆகிடும். நம்ம வேகிற பதம் அளவும் முக்கியம், வேகிற பதமும் முக்கியம், அதை வந்து நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து இப்போ வைக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏற்கனவே பக்கத்தில் எடுத்து வச்ச அடிசல் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு சிகப்பு கலரில் வந்து செவந்து வந்து மாறி வந்துடும். தாங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.